நாமே மருத்துவர், நமக்கேன் மருத்துவர். பாகம் 2. உடலும் மனமும் சேர்ந்ததுதான் ஆரோக்கியம். இன்றைக்கு தேதியில் பொதுவாக என்ன நடக்குது அப்படின்னா, உடம்பில் ஏதாவது பிரச்சனைன்னு மருத்துவரை தேடி போனோம் அப்படின்னா அவங்க நிறைய மருந்துகள் பரிந்துரைக்கிறாங்க, கூடவே சில உணவு கட்டுப்பாடுகளையும் பரிந்துரைக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம உடலுக்கு மட்டும்தான் வருது, ஆனால் நிறைய பேர்த்துக்கு அவங்க பிரச்சனையே அவங்க மனசில் இருக்கும். இங்கே அதை வந்து யாருமே லிஸ்ட்டில் எடுக்கிறதே இல்லை. ஸோ அதை பற்றி முதல்ல தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த பதிவு. இந்த பதிவில் என்ன சொல்ல வரேன்னா, நேற்று இந்த கடந்த 24 மணி நேரத்தில் நடந்த சில நிகழ்வுகள், அதாவது இந்த டெலிகிராம் குரூப் வச்சுருக்கோம், அதில் சிலர் அவங்க சந்தேகங்கள் கேட்பாங்க, அங்கே சில விஷயங்கள் பகிரப்படும். அப்போ அதை அடிப்படையாக கொண்டு இந்த பதிவை உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கும் உதவியாக இருக்கும். ஸோ அதில் முதல் ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நீங்கள் ஸ்லைடில் பார்க்கலாம், அதில் இன்ஜினியர் ராம்குமார் நேற்று ஹார்ட் அட்டாக்கில் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நண்பர் வந்து இங்கே பதிஞ்சிருக்காரு. அவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறதுலையும், உணவு விஷயத்தில் எப்படி கண்டிப்பாக இருக்க வேண்டுமோ அவ்வாறு இருந்துள்ளார் அப்படின்னு ஒரு வார்த்தையும் அவர் கொடுத்துருக்காரு. இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, 4 நாளுக்கு முன்னால் தான் வந்து அவர் முழு உடல் பரிசோதனை செஞ்சுருக்காரு, அதாவது மாஸ்டர் செக்கப். அப்போ அதில் வந்து செஞ்சதுக்கப்புறம் என்னென்னா, இந்த நார்மலாக, அதை நான் கொஞ்சம் ரெட் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், நார்மலாக உள்ளது என்று கூறியுள்ளார்கள் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்கார். என்னென்னா, அவரோட நண்பர் வந்து இன்ஜினியராக இருக்கார், அவர் வந்து முந்தின நாள் இறந்துருக்காரு. உணவு விஷயத்தில் எப்படி கண்டிப்பாக இருக்கணுமோ அப்படி இருந்திருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் பிடிச்ச உணவுல சாப்பிடல, யாரெல்லாமோ என்னெல்லாமோ சொல்லியிருக்காங்க, இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுங்கிறதெல்லாம் அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காரு. அவருக்கு பிடிச்ச உணவுகளை அவர் சாப்பிட்லங்கிறத இந்த வார்த்தையிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது போக வந்து என்னென்னா, அவர் யாரை நம்பியிருக்காருன்னா, மருத்துவர்களையும் அந்த மருத்துவ பரிசோதனையும் அவர் முழுமையாக நம்பியிருக்காரு. இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இதை நம்பின அளவுக்கு அவரோட உடலை வந்து அவரை நம்பவே இல்லை. ஸோ அவர் நம்பினது எல்லாமே ஒரு ரிப்போர்ட்டை மட்டும்தான். இப்போ அவருக்கு பிடிச்ச உணவுகள் அப்படின்னா, இப்போ அவருக்கு இரத்த குழாயில் ஏதாவது ஒரு அடைப்பு இருக்குன்னு வைப்போம். அப்போ அந்த அடைப்பை நம்ம உடம்பே சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதை சரி பண்ணுறதுக்கு சில உணவுகள், அவங்க சிறு வயதுலேருந்து சாப்பிட்ட சில உணவுகளில் அதை சரி பண்ணுறதுக்கு தேவையான சத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த உணவு சாப்பிட சொல்லி தூண்டும். உதாரணமாக ஒரு தேங்காய் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வைப்போமே, அப்போ அந்த தேங்காவை சாப்பிட சொல்லி நமக்கு ஒரு உணர்வு வரும். ஏன்னா நம்ம உடல் தான் மருத்துவர், அந்த மருத்துவர் வந்து நமக்கு கரெக்டாக பரிந்துரைப்பார் இந்த தேங்காவை சாப்பிடுவோம்னு. ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த உணவு கட்டுப்பாடுங்கிற பேரில் பிடிச்ச உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலே போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். நமக்கு அது நல்லா பிடிச்சிருக்கும், ஆனாலும் இல்லை இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு, இதுக்கு பேர் தான் உணவு கட்டுப்பாடு. அப்போ அதை கரெக்டாக நம்ம பின்பற்றும் போது, அப்போ நம்ம அந்த கொழுப்போ அல்லது இரத்தக்கட்டோ எங்கேயோ படிஞ்சிருக்குன்னா, அந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கு தேவையான சக்தி அந்த உணவை நம்ம உடம்பு கேட்குற உணவை கொடுக்காதப்ப கிடைக்க முடியாமல் போயிடும். இது ஒரு காரணம். இன்னொன்று, நம்ம உடம்புக்கு போதிய ஓய்வு கொடுக்காமல் இருக்குது. இப்போ நைட் வந்து அவர் தாமதமாக தூங்கிட்டு இருக்கார் அப்படின்னா, அவர் ரொம்ப வேலையில் பிஸியாக இருக்கலாம், அவர் 11 மணி 12 மணி வரைக்கும் முடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் தான் தூங்க முடியுது அப்படின்னா, அந்த நேரங்களில் என்னென்னா நம்ம உடம்பே பித்த நீர் அப்படின்னு ஒன்று சுரக்கும். அந்த பித்த நீரோட வேலை என்னென்னா, நம்ம இரத்த குழாயில் அங்கெங்கே எங்கேயாவது சரியாக ஜீரணமாகாத கொழுப்பு எதாவது படிஞ்சிருக்குன்னா அந்த கொழுப்பை கரைச்சிரும். அதே நேரத்தில் இரத்தக்கட்டு எங்கேயாவது இருந்தாலும் அந்த இரத்தக்கட்டை கரைச்சிரும். ஸோ நம்ம சீக்கிரமாக தூங்கும்போது இத்தனால நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது நடக்கும். அப்போ ஒருத்தங்க சீக்கிரமாக தூங்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு 8 மணி 9 மணிக்கெலாம் தூங்குகிற பழக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்கன்னா, தன்னால் வந்து அவங்களுக்கு இருதய இரத்த குழாயிலையோ அல்லது இந்த மூளைக்கு போகக்கூடிய சில இரத்த குழாயிலையோ கொழுப்போ இரத்தக்கட்டோ படியாமல் பாதுகாக்கிறதுக்கு அந்த சீக்கிரமாக தூங்குறது உதவியாக இருக்கும்.
இப்போ தாமதமாக தூங்குறப்ப இது நடக்காது. ஸோ ஒருத்தங்களுக்கு பக்கவாதமோ மாரடைப்போ வராமல் இருக்கணும்னா ஒருத்தங்க சீக்கிரமாக தூங்கணும். இதை அவர் கடைப்பிடிச்சாரான்னு தெரியல. ஏன்னா அவர் வந்து நான் உணவெல்லாம் கரெக்டாக சாப்பிட்றேன் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கும்போது அவர் உடலோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தாராங்கிறது சந்தேகமே. அடுத்து மூணாவது விஷயம், நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நம்ம உடம்பு வந்து ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் கழிவுகள் வந்து இரத்த குழாயிலையோ எங்கேயாவது படிஞ்சிருக்கு அப்படின்னா அதை வந்து முக்கியத்துவம் கருதி நமக்கு கொஞ்சம் ஓய்வு கேட்கும், கொஞ்சம் அசதியாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம சாப்பிட்ட உணவு சரியாக ஜீர்ணமாகாமல் அதுலேருந்து உருவான சில அந்த கொழுப்பு வந்து ஏதோ இரத்த குழாயில் பிளாக் ஆகிற மாதிரி போய் படியுதுன்னா இப்போ நமக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும், கொஞ்சம் ஓய்வு கேட்கும். அந்த ஓய்வை நாம் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அழகாக அந்த உடம்போட ஒட்டுமொத்த சக்தியும் பயன்படுத்தி உடம்பு வந்து பித்த நீரை சுரக்கும். இப்போ இந்த பித்த நீர் போய் அந்த நேரத்தில் அந்த பிளாக்கிங் ஏதாவது இருக்குன்னா இதை கரைச்சிரும். ஆனால் உடம்பு கேட்குறப்ப ஓய்வை கொடுத்தா தான் இது சாத்தியப்படும். இப்போ இவர் வந்து மருத்துவ அறிக்கையெல்லாம் நம்புகிறாரு, மருத்துவரெல்லாம் நம்புகிறாருங்கிறப்ப இவர் உடல் கேட்ட ஓய்வை கொடுத்தாராங்கிறது தெரியாது. அப்போ உடம்போட அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு உடலோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும்போது இதை மாதிரி மரணங்களை நம்மளால் தவிர்க்க முடியும். இதை ஏன் நான் இங்கே பதிவு பண்ணுறேன் அப்படின்னா இதை போன்ற மரணம் இதுவே கடைசியாக இருக்கட்டும். இதை கேட்குறவங்களாவது இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களாவது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உடலோட ஒத்துழைங்க, நிச்சயமாக இதை மாதிரி ஒரு மரணம் உங்களுக்கு ஏற்படாதுன்னு நம்புவோம். அடுத்ததாக இன்னொரு நண்பரும் அதே டெலிகிராமில் கேட்டிருந்தார், அதை நீங்கள் அந்த ஸ்லைடில் பார்க்கலாம். கிட்னி ஃபெயிலியர் உள்ளதாலோ என்னவோ தெரியல எனக்கு உடலில் வேர்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அப்போ அவர் புதுசாக சேர்ந்திருந்தனால அவருக்கு நிறைய இங்கே இது ஆரோக்கியம் தொடர்பாக நடந்த விவாதங்கள்லாம் அவருக்கு தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவர் வந்து என்ன தொடர்பு கொண்டார், அப்போ நான் அவர்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டேன். இதை மாதிரி ஒரு 4 வருஷமாக வந்து நான் கேட்கும்போதே கேட்டேன், உங்களுக்கு எப்போ பிபி மாத்திரை கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதான் 4 வருஷத்துக்கு மேலே உடம்பில் ஒரு மாதிரி படபடப்பாக இருந்துச்சுன்னு நான் போயிருந்தேன். அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரத்த அழுத்தம் இருக்குது, அது இருக்குது இருக்குன்னு பிபி மாத்திரை கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய விஷயங்கள் அங்கே என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். அப்போ அவங்க தொடர்ந்து டயாலிசிஸ் பண்ணணும்னு வலியுறுத்திட்டு இருந்தாங்க. அப்போ அது எதனால், எல்லா மருத்துவர் எந்த மருத்துவரை போய் பார்த்தாலும் இவங்க வந்து 1 மாதத்தில் வந்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இவங்களை வந்து டயாலிசிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் கடந்த 4 வருஷமாக இவர் வந்து அந்த டயாலிசிஸ் பண்ணவே இல்லை. அப்போ நான் அதான் கேட்டேன், ஏன் அப்படின்னு கேட்டார். அப்போ தான் சொன்னேன், நீங்கள் முதல்ல பேசும்போது சும்மா விசாரிச்சிருப்பாங்க உங்களுக்கு பின்புலம் என்ன, உங்களுக்கு வருமானம் எவ்வளோ, உங்களுக்கு ஓவரால் சொத்துக்கள் எவ்வளோ அப்படின்னு. ஆமாங்க கேட்டிருந்தாங்க, நான் எல்லா டீட்டெயிலும் நான் கொடுத்துருந்தேன், எனக்கு இவ்வளோ வருமானம் இருக்குது, சொத்து இவ்வளோ இருக்குது, சொந்தக்காரங்க இந்தந்த வேலை பார்க்குறாங்க, இவ்வளோ வருமானம் இருக்குன்னு. நீங்கள் அப்படி எழுதி கொடுக்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்கள் பேர் அந்த ஷீட்டில் போட்டுச்சிடும், உங்கள் பேர் பக்கத்தில் இவர் வந்து கோல்டு கஸ்டமர் அப்படின்னு ஏதாவது ஒரு நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ இவர்கிட்ட ஒரு 50 லட்சம் ரூபா வரைக்கும் பில்லை கறக்கலாம் அப்படின்னு அவங்களுக்குலாம் அர்த்தம். அப்போ என்னென்னா தொடர்ச்சியாக நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ போகிறப்ப உங்களுக்கு திருப்பி திருப்பி அப்போ டயாலிசிஸ்ன்னு ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் நல்ல கிட்னி போயிடுச்சு, ஒரு 50 லட்சம் ரூபா ரெடி பண்ணிக்கங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணுற வேலையை தான் பார்த்துருக்காங்க. ஆனால் உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப மனதைரியம் இருக்குது, ஏன்னா 4 வருஷமாக அத்தனை மருத்துவர்கள் சொன்னப்பையும் இவர் வந்து டயாலிசிஸ் பண்ணவே இல்லை. அப்போ தான் இன்னும் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் விவரங்கள் சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ அவருக்கு வந்து உடம்பில் பெரிய பிரச்சனை இருக்குது, இவ்வளோ செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 2-3 லேபில் செக் பண்ணியிருக்கார். 1 லேபில் செக் பண்ணும்போது யூரியா அளவு வந்து ரொம்ப அதிகமாக காட்டியிருக்கு, அடுத்த லேபில் போய் காட்டும்போது கொஞ்சம் அளவு கம்மியாக காட்டியிருக்கு. அவர் அப்போ அவருக்கு தோணியிருக்கு, அப்போ இந்த மெஷினை வந்து ஒரே நாளில் டக்குன்னு பார்த்துட்டு எனக்கு இது பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே மெஷின் ஒரு இடத்துல ஒரு மாதிரி காட்டுது, இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி காட்டுது, அப்போ மற்ற இடத்துல கம்மியாக காட்டுதில், ஒருவேளை மெஷின் தப்பாக காட்டுறதுனால இப்படி இருக்கலாம்னு தோணியிருக்கு. அதனால தான் அவங்க சொன்னதை இவர் ஏற்றுக்காமல் இருந்திருக்காரு. நல்ல வேலையாக அவர் ஏற்றுக்காமல் இருந்த ஒரே காரணத்தினால அவர் கிட்னி தப்பிச்சு அவரோட சொத்தம் இன்றைக்கி அவர்கிட்ட தான் இருக்குது. அப்போ தான் உண்மையிலே அவரோட மனதைரியத்தை பாராட்டினேன். டாக்டர் சொன்னதை ஏன் எதுக்குன்னு கேட்காம அப்படியே உள்வாங்கிட்டு
பண்ணாமல் இவர் வந்து அவருக்கோட உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்துருக்காரு. அதனால் அவரோட கிட்னிக்கு அவரோட சொத்துக்களுக்கு அவரே இப்போதைக்கு சொந்தக்காரராக இருக்கார். ஸோ அவருக்கு வந்து அந்த உடம்பில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தைரியத்தை கொடுத்துட்டு இனிமேலாம் உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சாப்பிடுங்க, இந்த மாதிரி அந்த மருத்துவ ஆய்வு கூடங்கள் அறிக்கையை நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடாது, உங்கள் உடம்புல என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு மட்டும் நம்ம பார்க்கலாம், அதுக்கு வியாதி பேரை சொல்லிட்டு அலையாதீங்க, நீங்கள் திருப்பி திருப்பி அதை நினச்சிட்டே இருக்கிறது தான் உங்கள் மனசளவில் மேலும் பாதிப்பை உண்டு பண்ணோம், அதுதான் உடம்புல காட்டுது அப்படிங்கிறத நான் தெளிவாக புரிய வச்சுருந்தேன். ஸோ ஒருத்தங்களுக்கு மனதைரியம் இருக்குன்னா இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஒன்றால் பிழைக்க முடியாதுன்னு பயமுறுத்தினா கூட அவங்களால அதை கடந்து வர முடியுது. ஸோ அதுக்கு இவர் ஒரு உதாரணம். மூணாவதாக இன்னொரு ஸ்லைடு வந்திருக்கு, அதை பாருங்கள். அதில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து காஃபி டீ குடிக்கிறத குறைச்சிட்டேன். அதாவது இவர் வந்து காஃபி குடிக்கிறாரு, தினசரி 4-5 குடிப்பாரா, அப்போ இப்போ வந்து அந்த 4-5 ஒன்றாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் என்னென்னா இவருக்கு வந்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அந்த 5 காஃபி குடிக்கிறத ஒரு காஃபியாக மாற்றினப்பே நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அதில் குறிப்பாக வயிறு வந்து ரொம்ப தள்ளிட்டு இருந்தது நல்லா உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதான் என்னென்னா அவரோட தொப்பை வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் அவர் குறிப்பிட்டிருக்காரு. இப்போ வந்து உடம்பு ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அப்போ ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு காஃபியை மட்டும்தான் அவர் வந்து நிப்பாட்டியிருக்காரு, அந்த காஃபியை நிப்பாட்டினதுக்கே வயிறு தொப்பை எல்லாம் குறைஞ்சிருக்கான். அப்போ யோசித்து பாருங்கள், நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் எத்தனையோ நபர்கள் வந்து இந்த வாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டோரமாக ஓடிக்கிட்டே இருக்காங்க, நடந்துகிட்ருக்காங்க, எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொப்பையை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குறாங்க. ஆனால் எல்லாம் போயிட்டு கடைசியில் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, டீ காஃபி அது இதுன்னு குடிச்சிட்ருக்காங்க. அப்போ ஒருத்தங்களுக்கு அந்த ஒரு விஷயம் கூட நம்ம உடம்பில் பாதிப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்குதுன்னா அப்போ அதை சரி பண்ணாமல் நமக்கு அது வந்து முழுமையான பலன் தர்றதில்லை. ஸோ இந்த ஏன் இந்த உதாரணங்கள் அப்படின்னு காட்டுறேன்னா, இந்த இது ஒரு நாளில் நடந்த ஒரு விஷயங்கள் தான். 21-ஆம் தேதி இந்த 22-ஆம் தேதி இது தான் கொடுத்துருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் இதை மாதிரி நிறைய நபர்கள் அவங்க உடம்பில் வரக்கூடிய பிரச்சனைகள் இதை பற்றியெல்லாம் விவாதிப்பாங்க. அது ஏன் டெலிகிராம் குரூப் அப்படின்னு சொன்னதுன்னா, எத்தனை பேர் வேணால் உள்ளே வந்துக்கலாம், ஒரு 5000 பேர் வேணால் வந்துக்கலாம். இங்கே நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்கும், அந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்தவங்க அதை கேட்குன்னு நினச்சிருப்பாங்க, அதை கேட்கும்போது இவங்களுக்கு ஓகே ஓரளவுக்கு தெளிவாயிரும். அப்போ ஒவ்வொருத்தங்களோட சந்தேகங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு சொல்கிறதோட ஒரே தடவை சொல்லும்போது பல பேருக்கு போகும். இன்னொன்று, யாரெல்லாம் அவங்க உடம்பில் இருக்க பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டாங்களோ அவங்களும் அந்த பதிவுகளில் எனக்கு முதல்ல இந்த பிரச்சனையெல்லாம் இருந்தது இப்போ சரியாயிருச்சு நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு மன தைரியத்தை கொடுப்பாங்க. இப்போ தனிப்பட்ட முறையில் நான் ஒரு ஆள் மட்டும் சொல்லும்போது அவங்களுக்கு நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. மற்றவங்களாம் சேர்ந்து சொல்லும்போது இதை இத்தனை பேருக்கு இத்தனை பிரச்சனை சரியாயிருக்கான்னு நினைக்கும்போதே அந்த இடத்துல ஒரு நல்ல பாசிட்டிவ் தாட் வந்துடுது. அப்போ பாதி வயதுக்கு பிரச்சனைங்கிறது நம்ம மனசில் இருக்குது. என்னென்னா ஒரு மருத்துவமுறை போகிறாங்க, போன உடனே அது இதுன்னு ஏதாவது டெஸ்ட் எடுக்கிறாங்க, எடுத்த உடனே அவங்களுக்கு சொல்லிடுறாங்க அவ்வளோதாங்க நீங்கள் காலி, நீங்கள் 1,00,000 ரூபா ரெடி பண்ணிடுங்க, அவ்வளோதான் ஸ்ட்ரிக்டாக, இனிமேல் நான் சொல்கிறது மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும், இல்லைனா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, உத்தரவாதம்லாம் எங்களால் கொடுக்க முடியாது, அதனால் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்டை போட்டு விட்றாங்க. அப்போ யாரெல்லாம் மனசால் சோர்ந்துடுறாங்களோ அவங்களால் ரெக்கவர் ஆக முடிகிறதில்ல. அவங்க எல்லாருமே வந்து டெஸ்ட்டுகளை நம்பக்கூடிய நபர்களாக இருக்காங்க. அப்போ இந்த டெஸ்ட்டு உண்மையாக பொய்யா, அவங்க நம்மக்கிட்ட பணம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டா அந்த மருத்துவமனையில் எப்போ செக் பண்ணாலுமே கூட தான் காட்டும். அது என்னவோ தெரில, கலர் கலர் பேனல்லாம் மார்க் பண்ணி கொடுக்குறதெல்லாம் சொல்கிறாங்க, அப்படி கொடுத்துட்டா எப்போயுமே ரிப்போர்ட்டில் கூட காட்டுங்கன்னு. அப்போ ரிப்போர்ட்டை யார் நம்புகிறாங்களோ, வியாதிகளை யார் நம்புகிறாங்களோ, மருத்துவர்களை யார் நம்புகிறாங்களோ, அவங்களுக்கு எப்பயுமே பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. இந்த நம்ம தான் முதல்ல பார்த்தோமே, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, டெஸ்ட் எல்லாம் பக்கா நார்மல்னு காட்டின ஒரு நபர் 4 நாளில் இறந்துருக்காரு. அப்போ அவர் என்ன உணவு கட்டுப்பாடு இருந்து என்ன பிரயோஜனம், என்ன டெஸ்ட்டுகள் நம்பி என்ன பிரயோஜனம், அப்போ அதெல்லாம் எடுக்கிறதுனால நம்ம காப்பாற்றுறது இல்லைங்கிறது அது நானாக ஒரு கதைன்னு சொல்கிறத விட இந்த போட்டிருக்கதை ரெக்கார்டடாக காட்டுறேன்.
அப்போ என்னென்னா, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை சரி பண்ணுறதுக்கு நாம் முயற்சியில் எடுக்கணும். நம்ம அதை தேடுறதே இல்லை. ஒரு மருத்துவர்கிட்ட போய் நின்றுட்டோம்னா மருத்துவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார்னு நம்புகிறோம். அதுதான் பிரச்சனையே. ஸோ உங்கள் உடல் தான் உங்களுக்கு உண்மையான மருத்துவர் அப்படிங்கிற உண்மையை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கிறது தான் இவ்வளோ பிரச்சனை ஏற்படுறதுக்கு காரணம். ஸோ யாரெல்லாம் வெளியில் இருக்க மருத்துவர் நம்மளை காப்பாற்றிடுவார்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இதை மாதிரி சில தர்ம சங்கடமான சூழ்நிலையை அவங்க சந்திக்க வேண்டிய வந்துடுது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், எப்பயுமே வந்து உங்களோட உடலின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. நீங்கள் மருந்து மருந்துன்னு தேடிட்டே தெரிஞ்சு எத்தனை பேர் இன்றைக்கி வரைக்கும் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா உங்களோட உடல் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. உங்கள் மனதும் உடலும் சேர்ந்து தான் ஆரோக்கியம். ஸோ மனசில் வந்து நிறைய தவறான எண்ணங்கள் இருந்துட்டு உடம்புக்கு மட்டும் வைத்தியம் பார்க்குறதுனால அந்த இடத்துல முழுமை பெறுறதில்லை. இதை நிரூபிக்கிறதுக்காகவே கடந்த சில வருஷமாக என்கிட்ட பேசுகிறவங்க எல்லாருக்கிட்டேயும் மனசு லெவலில் வந்து நான் நல்ல இது கொடுத்துப்பேன், மனதைரியம் கொடுப்பேன், இதெல்லாம் வியாதி இல்லை, வியாபாரத்துக்காக தான் உருவாக்கியிருக்காங்க, வேணும்னா இந்த ஆர்டிக்கல்லாம் நீங்கள் படிங்க, இந்த வீடியோலாம் பாருங்கள், எதா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனதைரியத்தை நிறைய கொடுத்துருப்பேன். வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து சரியானவங்க விவரங்கள்லாம் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அது உண்மையான கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் தாட்டோட முயற்சி பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கு. அவங்க உடம்புல நிறைய மாற்றங்கள் வந்து நல்லா இருக்காங்க. ஸோ இதை நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் தேவையில்லாமல் உணவு கட்டுப்பாடு அது இதுன்னெலாம் இல்லாமல் உங்கள் என்ன உங்களுக்கு உணர்வுக்கு தோன்றதை மட்டும் சாப்பிடுங்க. உங்களுக்கு ஓய்வுன்னு கேட்குதா அந்த ஓய்வு கொடுங்க. பசின்னு கேட்குதா, எது சாப்பிடணும்னு தோணுதோ அதை சாப்பிடுங்க. அவர் சொன்னார் இவர் சொன்னார்னா அதை விட்டுட்டிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறதுக்கு நீங்களே இருக்க மாட்டீங்க. ஸோ உங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து உங்களுக்கு பசி தாகம் என்னவாக இருந்தாலும் அதுக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் வாழும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதில்லை. ஸோ இதை பின்பற்றிட்டு நல்ல முறையில் வாழுங்க. அடுத்து இன்னும் கூட கொஞ்சம் டீட்டெயிலோட அடுத்த பகுதியில் தொடர்பு கொள்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். இத்தனை விஷயங்கள் நீங்கள் கேட்டிருக்கீங்க, ஆனாலும் கூட ஒரு பயம் இருக்கும். அப்போ எங்களுக்கு மாரடைப்பு வந்துட்டால் என்ன பண்ண அப்படின்னு. ஓகே, கவலைப்படாதீங்க. இந்த ஸ்லைடில் பாருங்கள், ஒரு முத்திரை, அதாவது அந்த ஆள்காட்டி விரலை வந்து மடக்கிட்டு அடுத்த நடுவரல் மோதிர விரலை நம்ம கட்டுவரலோட விளிம்போட டச் பண்ணிவிட்டு சுண்டு விரலை நேராக வச்சுருக்க மாதிரி ஒரு படம் இருக்கும். இது வந்து அபான வாயு முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ரெண்டு கையிலையும் இப்போ எப்போல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி நெஞ்சு கரகர ஒரு மாதிரி கரைச்சிட்ருக்கோ, அந்த மாரடைப்புன்னு சொல்கிறாங்களே ஒரு மாதிரி நெஞ்சு ஹார்ட்டில் வேணுமோ மாதிரி தெரிகிறது, அதை மாதிரி தெரிஞ்சாலோ, உங்களுக்கு ஒரு மாதிரி அடிக்கடி மயக்கம் மாதிரி வந்துட்டு இருந்தாலோ, சாப்பிட்டு முடிச்ச கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி நெஞ்சு பாரமாக தெரிஞ்சாலோ, நீங்கள் இந்த ரெண்டு கையிலையும் இந்த படத்தில் கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் கையில் இந்த முத்திரையை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடு சரியாக ஜீரணமாகாமல் வாயுவாக மாறி உபத்திரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கஷ்டங்கள் வரும். ஸோ அது எல்லாமே ஜீரணமும் கொஞ்சம் நல்லா நடக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த வாயு பிடிப்பு இந்த மாதிரி இருக்குது இல்லையா, இது எல்லாமே அதை பிடிச்சிருந்தால் கொஞ்ச நேரத்துலேயே சரியாகும். ஸோ உங்களுக்கு நெஞ்சு பாரமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை மாதிரி வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டிங்கன்னா ஒரு ஏப்பம் ஏதாவது வரும், வந்த உடனே கொஞ்ச நேரத்தில் ஃப்ரீ ஆயிரும். ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா விட்டுருங்க. நமக்கு சாப்பாடு சில நேரம் சரியாக ஜீரணமாகாமல் இருக்கும்போது இந்த மாதிரி வைக்கிறதுலாம் ரொம்ப உதவியாக இருக்கும். சிலருக்கு அடிக்கடி தலை சுற்றிட்டே இருக்குன்னு வாங்க, அவங்களும் கூட இதை மாதிரி வைக்கலாம். ஏன்னா நிறைய நேரங்களில் எனக்கும் சில நேரங்களில் ஏதாவது கஷ்டமாக இருக்குது, இந்த நெஞ்சு பகுதியை என்னால் உணர முடியுது, ஏதோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா அப்படியே படுத்திருக்கும் போது அப்படி இருந்தால் கூட அப்படியே வைப்பேன். வச்சோன்னா ஒரு நிமிஷத்தில் அப்படியே ஃப்ரீ ஆயிரும். ஸோ ஃப்ரீயாக விட்டுட்டு தூங்கிடுவேன். அதாவது இதை எதுக்கு நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்படி ஒரு பிரச்சனைக்கு வந்து இது தற்காலிக தீர்வு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட வச்சுக்கிட்டு நம்ம பெரிய பெரிய பிரச்சனைகளை வந்து நம்மளால் தவிர்த்துக்க முடியும். இப்போ நம்ம நல்லா பசி எடுத்து சாப்பிட்றோம், சீக்கிரமாக தூங்குகிறோம், ஒரு 8-9 மணிக்கெலாம் தூங்குகிறோம், டீ காஃபி எல்லாம் சாப்பிட்றதில்ல, பழங்கள் பழச்சாறுகள்லாம் நல்லா சாப்பிட்றோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரவே முடியாது. ஸோ இதை தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் தேவையில்லாமல் ரொம்ப இதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு வருத்தப்படணுன்னா அவசியமே இல்லை. இதை மாதிரி எளிமையாக எவ்வளோவே விஷயங்கள் இருக்குது. இது தற்காலிகம்தான்,
ஆனால் நீங்கள் உங்களோட வாழ்க்கை முறையில் உங்களுக்கு பசி இருந்ததெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணும்போது அதை நிரந்தரமாகவே உங்களுக்கு இதை மாதிரி பிரச்சனைகள் வராமலையும் தவிர்த்துக்கலாம். ஓகே, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும்.